மலேசியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட டன் மணல் ஏற்கனவே தூத்துக்குடி துறைமுகத்தில் முடக்கி வைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது மீண்டும் ஒரு நிறுவனம் மணலை இறக்குமதி செய்துள்ளது தமிழ்நாட்டில் நிலவி வரும் மணல் தட்டுப்பாட்டால் கட்டுமான பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன அண்மையில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் மலேசியாவில் இருந்து கப்பல் மூலமாக ஐம்பத்தி ஐந்தாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஐந்து டன் மணலை தூத்துக்குடி துறைமுகத்திற்கு கொண்டு வந்தது இந்த மணலை லாரிகள் மூலமாக விற்பனைக்கு கொண்டு செல்ல முயன்றபோது தமிழக அரசு தடை விதித்தது இறக்குமதி செய்யப்பட்ட மணல் கட்டுமானத்திற்கு உகந்தது இல்லை என்று அரசு சார்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டதால் அந்த மணல் துறைமுகத்திலேயே முடங்கியுள்ளது அதோடு இயற்கை வளங்களை பாதுகாக்கும் வகையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மணல் குவாரிகளையும் மூட நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த விவகாரம் முடிவதற்குள் மற்றொரு நிறுவனம் மலேசியாவில் இருந்து மீண்டும் மணலை இறக்குமதி செய்துள்ளது சென்னையைச் சேர்ந்த ஆகார் என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனம் மலேசியாவில் இருந்து கப்பல் மூலமாக ஐம்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்று பதினாறு டன் மணலை இறக்குமதி செய்துள்ளது இந்த மணலும் தூத்துக்குடி துறைமுகத்திலேயே தேங்கும் நிலையை உருவாக்கியுள்ளது முறையான ஆவணங்களை சமர்ப்பித்து உரிய அனுமதி பெற்று மணலை இறக்குமதி செய்துள்ளதாக அந்த நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது பல மாநிலங்களில் இதுபோன்று மணல் இறக்குமதி செய்திருப்பதாகவும் தமிழகத்தில் மட்டுமே இதுபோன்ற கெடுபிடி இருப்பதாகவும் நிறுவன உரிமையாளர் கமல் ஷா கூறியுள்ளார் தூத்துக்குடியில் இறக்குமதி செய்யப்பட்ட மணலை தமிழகத்தில் மட்டுமின்றி மற்ற மாநிலங்களிலும் விற்பனை செய்ய திட்டமிட்டிருப்பதாக கமல் ஷா விளக்கம் அளித்தார் இதனிடையே மணல் குவாரிகளை இயக்க மாநில அரசுக்கு அதிகாரம் வழங்க மத்திய அரசிடம் தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது டெல்லியில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஹர்ஷவர்தனை சந்தித்து பேசிய அமைச்சர் சி வி சண்முகம் தமிழகத்தில் உள்ள இரண்டாயிரத்து நாற்பத்தி எட்டு மணல் குவாரிகள் இயங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மாநில அனுமதி இனி மத்திய அரசாங்கத்திடம்தான் அந்த சுற்றுப்புறல் அனுமதியை பெற வேண்டும் என்ற உத்தரவின் காரணமாக அந்த நீண்ட நெடிய அந்த ப்ராசஸ்ஸால் அந்த அனுமதி பெறுவதற்கு காலதாபங்கள் ஏற்படுகிறது ரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டு போதைகள் இன்றைக்கு தமிழகத்தில் மூடப்பட்டு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது கட்டுமான தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிறது தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் தொழிலாளர்கள் இன்றைக்கு அதனால் நே நேரடியாகவும் மறைமுகமாகவும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் சீர் செய்யப்படும் என்றால் மத்திய அரசாங்கம் விரைந்து எடுக்க வேண்டும் இதனிடையே மணல் தட்டுப்பாட்டை போக்கி கட்டுமான தொழிலாளர்களின் வேலைவாய்ப்புக்கு உத்தரவாதம் அளிக்க வலியுறுத்தி புதுக்கோட்டையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை பேர்நிலையம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர்